வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு எங்க ஊர்ல கொங்கு ஒயிலாட்டம் பிரேமஹால்ல அரங்கேற்ற விழா, ஈசன் வள்ளி கும்மி அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய பேருக்கு பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து அங்க வந்து ஒயிலாட்டம் கும்மி இந்த மாதிரி எல்லாம் ஆட வச்சு அந்த கலையை மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த கலையை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதாவது கொங்கு சமுதாயத்துல வந்து இந்த கும்மி ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து ரொம்பவே பிரபலங்க. அந்த கலையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில இந்த குழுவானது ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த குழு ஒருங்கிணைப்பாளர் பழனிவேலு அவருடைய குழுவினர் எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒயிலாட்டத்துக்கு நான் இன்னைக்கு போயிட்டு வந்தேங்க. நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிட்டேங்க. அந்த நாள்ல இப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண்களுக்கு நிகரா ஆண்களும் ஒயிலாட்டம் கும்மி எல்லாமே அவங்களும் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே அப்படியே வந்து ஒரு உணர்ச்சிகரமான நிமிஷங்களா இருந்துச்சு அங்க இருந்த நிமிஷங்கள் அப்படிதான் சொல்லணும். எனக்கு இன்னைக்கு அங்க போகிறதுக்கு லிங்கத்தூர் ராணி நம்ம வீடியோல எல்லாம் கூட வந்திருக்காங்க. அவங்க தான் சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தாங்க. நீங்க வாங்க, இன்னைக்கு நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போலான்னு உடனே நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். என்னால முடிஞ்சதை நான் இன்னைக்கு வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இல்லாட்டத்தை நான் எடுத்துட்டு வந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்பப்ப அப்பப்ப ஒரு ஒரு வீடியோவை நான் தனித்தனியா தாங்க, பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது எத்தனை வீடியோ போகுதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வந்து 36 பாட்டுக்கு அவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் பாதியில நிகழ்ச்சி பாதியிலேயே வர மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு 10 மணி ஆயிடுச்சுங்க, நான் வந்துட்டேன். அதனால இன்னைக்கு வீடியோவில் என்னால் முடிஞ்சதை இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு விருந்தா படைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். முருகப்பெருமானை நடுநாயகமாக வச்சு கரூர் கடைத்தெருவுலேருந்து ஆரம்பித்து முளைப்பாரி போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாமே வச்சு தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் தாமதமாக போனதுனால முளைப்பாரி கொண்டு வரதெல்லாம் எடுக்க முடியலைங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எனக்கு கிடச்சதுனா கூட இடையில நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. இந்த ஒயிலாட்டம் கும்மி நிகழ்ச்சியை ஈசன் வள்ளி குழுவினர் தான் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து மோகனூர் சின்னக்கரசப்பாளையத்தில் இந்த நிகழ்ச்சியை முதல்ல ஆரம்பித்து இப்போ கரூர் புளியூர் அப்படியே இந்த சுற்று வட்டார கிராமங்கள்லேயும் இந்த நிகழ்ச்சியை வந்து பரப்பிட்டுருக்காங்க. அதாவது இந்த கலையை வந்து எல்லா மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு பாருங்கள், கரூர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக திரண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து செல்ல கையில் ரெடியாக வச்சுருக்காங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. ஈசன் வள்ளி கும்மி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பழனிவேல் அவர்கள்ட்ட நம்ம பேசினோம். அவர் வந்து இந்த கலை வந்து 2019 இவங்க ஆரம்பித்ததாகவும் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்கிறதாகவும் நம்மக்கிட்ட அவங்க தகவல் தெரிவித்தாங்க. அதே மாதிரி கிராமத்துலலாம் வந்து பண்டிகையிலலாம் இவங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வாங்களா வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம். கிராமத்தில் வந்து இந்த கொங்கு ஏரியாவுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிராமத்துலலாம் வந்து நாடகம் ஆடல் பாடல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியெல்லாம் கூட செய்யலாங்க. கிராமத்தில் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதற்கான தொடர்பு எண், கற்றுக்கொள்ள விரும்புவோர் நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தரேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு பேசலாங்க. இப்போது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்காக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே, சின்ன குழந்தைங்களும் இருந்தாங்க, பருவ வயசு பெண்களும் இருந்தாங்க, அதே மாதிரி குடும்ப தலைவுகளும் இங்கே கலந்துக்கிட்டாங்கங்கிறது தான் இதில் ரொம்ப சிறப்பு. தமிழ் தாய் வாழ்த்தோட இனிதே விழா ஆரம்பிச்சுதுங்க. விசா சண்முகம் அவர்கள் வரவேற்புரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த பெரியவர்கள் ஒரு ஒருத்தரும் எல்லோரும் பேசி முடித்ததுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. மைதந்த பிரம்மணம் ஆட போனாட வானுலக ஊட்டமெல்லாம் சுந்தரம் ஒத்துரும் ஆட குண்டலம் இரண்டாட தண்டை உட உடையாட குழந்தை முருகேசனும் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திரும் முனை கண்ட வாழகரும் ஆட நரகும் பெய்யாது கடா நந்தியமானமடா நாட்டிய பெண்களும் ஆட வினையோடு உணைவாடி இது நாடி இது வேலை விருதோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என்ற தில்லைவா நடராஜனே பழமை நல்ல கணபதியாம் நான்கு ஆளுமை தோறுதான் நல்ல வினையலாம் சொல்லறியே தும்பிக்கை அன்பா
நம்பிக்கை கொண்டோர் நமக்கு வளம் தரும் ஞாயிறையே தத்துவம் யாழ்வோம் தைரியத்துவம் தகு செய்தே நானே நானே நந்தாந்த நந்த நானே 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 நந்தாம்
வந்திருந்தவங்களோட எல்லாரோடையும் நான் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டேங்க. இவர் வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரில் ஒரு முக்கியமானவருங்க. இந்த சகோதரர் பழனிவேல் இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டெப்பை போட்டுக்கிட்டே அவங்க பாடி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. அங்கே வந்திருந்த நட்புகளோட புகைப்படம் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னை வந்து தெரியும் அப்படின்னு சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட ஆச்சரியம், நானும் ஒரு ஸ்டெப்பு போட்டேங்க பாருங்கள். இந்த அடுத்து வர வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே என்னோட கூட நிற்கிறவங்க எங்கள் அக்கா சம்பந்திங்க, இன்னொருத்தவங்க அவங்களோட சம்பந்தி ராணி. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தோங்க. இது வந்து ஆரம்பம் தாங்க, முடிவில்லை. இன்னும் இதுபோல் நிறைய வீடியோக்களை நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேங்க. கரூர், நாமக்கல், மோகனூர் இந்த சுற்று வட்டார மக்கள் யாராவது இந்த மாதிரி ஒயிலாட்டம்லாம் கற்றுக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணலாங்க. கொங்கு மக்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த மாதிரியான வீடியோக்கள் நான் அப்பப்போ கொடுக்குறேங்க. நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இதை கண்டுக்கலிங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மறுபடியும் சந்திப்போம். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.